காதல் என்றும் சுகமானது கனவுகளும் நினைவுகளும் புதுவிதமானது உங்கள் எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உங்களையும் அழகாக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பையும் காதலையும் எப்படி வெளிப்படுத்துறது காதலர் தினம் எப்படி தோன்றியது எதுக்காக காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லப்படுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்றும் மகிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சுவாரஸ்யமான கதையை மிஸ் பண்ணிடாதீங்க உலகத்திலேயே ரொம்பவும் அழகான வார்த்தை அன்பு காதலா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி அன்புதான் அதுக்கு அடிப்படை அன்பும் புரிதலும் இல்லாம எந்த ஒரு உறவுமே நீடிக்காது நம்மளோட அன்பை வெளிப்படுத்துவதற்கான வாக்கியம் தான் ஐ லவ் யூ இது காதலர்களுக்கு மட்டும்தான் உரித்தானதான்னு கேட்டா இல்லவே இல்லை எல்லா வயதினருக்குமே காதல் உண்டு எல்லாருக்குள்ளையுமே ஒருவிதமான அன்பும் காதலும் இருக்கும் அன்பால் எதையும் வெல்ல முடியும் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவை மேம்படுத்துறதுக்கு ஐ லவ் லவ்யூங்கிற வார்த்தையை சொல்லுங்க குடும்பத்தினருக்காக நேரம் ஒதுக்க முடியாதவங்க காலையில எழுந்ததுமே மனைவி பிள்ளைகளுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க பெற்றோர்களா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் மூலமாகவோ ஐ லவ் யூ அப்பா ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லுங்க இது ஒரு விதமான சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுக்கும் நம்மளுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம கூட நேரம் செலவிட முடியலனாலும் நம் கணவர் நம் அப்பா நம் பிள்ளைகள் நம்ம மேலே அன்பாக இருக்காங்கன்னு குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களுக்கு தோணும் அவங்களுக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இது கணவன் மனைவி மற்றும் பெற்றோர் பிள்ளைகளிடம் நெருக்கத்தை அதிகப்படுத்தும் ஐ லவ் யூங்கிறது வெறும் வார்த்தை இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் மேலே எவ்வளவு அன்போடு இருக்கீங்கன்னு உணர்த்துற ஒரு தாரக மந்திரம் குடும்பத்துல சண்டை வர நேரத்துல ஐ லவ் லவ்யூங்கிற வார்த்தையை சொல்லி சண்டை வராம தடுத்து அன்போடு வாழுங்க இந்த மாதிரி அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தும் முறையை அனுசரிக்கத்தான் காதலர் தினம் கொண்டாடப்படுது வருஷா வருஷம் பிப்ரவரி மந்த் வந்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வேலண்டைன்ஸ் டே தான் காதலிக்கிற இளைஞர்கள் தங்களோட காதலை காதலர் தின தன்னைக்கு தெரியப்படுத்த விரும்புவாங்க உலகம் முழுவதுமே நாடு நிறம் மொழின்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம மக்கள் கொண்டாடும் நிகழ்வுகளில் காதலர் தினமும் ஒன்று காற்று புகாத இடத்தில் கூட காதல் புகுந்து விடுங்கிறதுனால எல்லா வயதினருக்கும் பொதுவான ஒரு நாள் தான் இந்த காதலர் தினம் காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஸ் டே ப்ரொப்போஸ் டேன்னு பல தினங்கள் கொண்டாடப்பட்டு வருது சிங்கிளாக இருக்கிறவங்க தனிமைய அரவணைக்கும் சிங்கிள்ஸ் டேனு கூட இந்த காலகட்டத்தில் பிரபலமாகி வருது இப்படி பல்வேறு வகையில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த காதலர் தினம் சரி இனி காதலர் தினம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வேலண்டைன் டேங்கிறது செயிண்ட் வேலண்டைன் அப்படிங்கிறவரை குறிக்குது மூன்றாம் நூற்றாண்டுல ரோமாபுரியை ஆண்ட மன்னன் இரண்டாம் கிளாட்டியஸ் இந்த மன்னன் அண்டை நாடுகளை கைப்பற்றுவதிலும் போர் தொடுப்பதிலும் மிக தீவிரமாய் இருந்து வந்திருக்காரு தன்னோட இராணுவத்தில இருக்கிற வீரர்கள் எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாம சண்டையிட வேண்டுங்கிறதுல உறுதியா இருந்திருக்காரு இரண்டாம் கிளாட்டியஸ் அதனால வீரர்கள் அவங்களோட மனைவி காதலிகளை பார்க்கறதுக்கு இவர் அனுமதிக்கல தன்னோட காதலிய குடும்பத்தை பார்க்க முடியாத ஏக்கத்துல போர் வீரர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டு அது போர்க்களத்திலையும் தெரிய வந்திருக்கு ஆனா தன்னோட கொள்கைக்கு காதல் தடையா இருக்கிறது இரண்டாம் கிளாட்டியஸ்க்கு துளி கூட விருப்பமில்ல அதனால ரோமாபுரியில திருமணத்தையே ஒட்டுமொத்தமா அவர் தடை செஞ்சிட்டாரு இனி யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களையும் ரத்து செய்ய வேண்டும்னு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு திருமணமாகாத இளைஞர்கள் சிறந்த போர் வீரர்களா வருவார்கள்ங்கிற அவரோட எண்ணத்தினால இப்படியொரு கொடூரமான விதியை அவர் கொண்டு வந்திருக்காரு மன்னனை எதிர்க்க யாரும் இல்லாததுனால இளைஞர்கள் பல பேரோட காதல் கைகூடாமலே கூடாமலே போயிருக்கு இந்த நேரத்துல வந்தவர்தான் இவரு ரகசியமா பல இளம் ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு ஒரு காலகட்டத்துல இரண்டாம் கிளாட்டியஸ் மன்னனுக்கு இது தெரிய வந்திருக்கு உடனே அவரு வேலண்டைனுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காரு கடைசி காலத்த சிறையில எண்ணிக்கொண்டிருந்தப்போ கொண்டிருந்தப்போ வேலண்டைனால ஒன்று சேர்ந்த காதல் ஜோடிகள் இவருக்கு ரகசியமாக ரோஜா பூக்களையும் சாக்லேட் உள்ளிட்ட உணவுகளையும் வழங்கி தங்களோட நன்றிய தெரிவித்ததா சொல்லப்படுது சிறையில் இருந்த வேலண்டைனையும் காதல் விட்டு வைக்கல சிறை காவலரோட பார்வை இழந்த மகள் அஸ்டோரியாஸ்க்கும் வேலன்டைனுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு சிறை காவலருக்கு இது தெரிய வர அஸ்டோரியஸை வீட்டு காவலில் வச்சிருக்காரு அப்போ வேலன்டைன் அஸ்டோரியஸ்க்கு தனது முதல் காதல வாழ்த்து அட்டை மூலமா செய்தி அனுப்பியிருக்காரு அதே நேரத்துல வேலண்டைன் கல்லால அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்த நிலையில தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு அந்த நாள் கிபி இருநூத்தி எழுவது பிப்ரவரி பதினாலு இறப்பதற்கு முன்னாடி அவர் எழுதிய வாழ்த்து அட்டையில உன் வேலண்டைனிடம் இருந்து அதாவது ஃப்ரம் யோர் வேலன்டைன்னு எழுதியிருக்காரு அந்த வாசகம் தான் இன்னைக்கும் கிரீட்டிங் கார்டுகள்ல அச்சிடப்பட்டு வருது அவரை செயிண்டாக அறிவிச்சு அவர் இறந்த தினத்தையே டேவா கொண்டாட கத்தோலிக்க சர்ச் முடிவெடுத்திருக்கு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில கடிதங்களா பகிரப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஏழ்நூறாம் ஆண்டுக்கு மேல வர்த்தக கவிதைகளுடன் பதிவு செய்யப்பட்ட கடிதங்கள் விற்பனைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈரோப் மற்றும் ஏசியானு ஒவ்வொரு கண்டங்களா இந்த கலாச்சாரம் பரவ ஆரம்பிச்சிருக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல அமெரிக்காவில் மட்டும் காதலர் தினத்தன்னைக்கு இருநூறு மில்லியன் ரோஜா பூக்கள் விற்பனையானதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாற்பது மில்லியன் ஹாட் ஷேப் சாக்லேட் பாக்ஸ்களும் விற்பனையானதா சொல்லப்படுது செயின்ட் வேலண்டைன் பற்றிய கதைகள் உண்மையோ இல்லையோ உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாட காரணம் இதுதான்னு பெரும்பாலும் நம்பப்படுது ஒற்றை ரோஜா கிரீட்டிங் கார்ட் சாக்லேட்னு தொடங்கி ஆபரணங்கள் வரைக்கும் இன்றைக்கு காதலர்களால காதலர் தினத்தன்னைக்கு பரிமாறிக்கொள்ளப்படுது ஆனா வேலண்டைனுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை இதுதான் பரிசுகளோ ஆபரணங்களோ அவசியமில்லை நம்மை புரிந்து கொண்டு காதலிக்கும் ஒரு மனம் அருகில் இருந்தால் போதும் என்னாலுமே காதலர் தினம்தான் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் காதலர் தினம் எப்படி உருவாச்சனும் அன்பை எப்படி குடும்பத்துக்குள்ளே வெளிப்படுத்துகிறதோனும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்